பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைக்கும் எண்ணற்ற வாக்காளர்களில் நானும் ஒருவன் அதற்கான காரணங்கள் ஏராளமாக உள்ளன அவற்றில் சிலவற்றை மட்டும் கூற விரும்புகிறேன் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த திமுக ஆட்சியின் போது பதினாறு மணி நேர மின்சார விட்டால் பொதுமக்கள் தொழில்துறையினர் பட்ட அவதியை சொல்லி மாளாது இப்போது புதிதாக ஓட்டு போடும் பதினெட்டு வயது நிரம்பிய இளைய சமுதாயத்திற்கு அன்றைய மின்வெட்டின் பாதிப்பு குறித்து அவ்வளவாக தெரியாது இது குறித்து அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் நில அபகரிப்பு கட்ட பஞ்சாயத்து காவல் நிலையங்களில் அத்துமீறல் என திமுகவினர் போட்ட ஆட்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல அந்த கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் அவ்வளவுதான் தற்போது ஆட்சியில் இல்லாதபோதே திமுகவினர் செய்யும் அராஜகங்கள் தலை விரித்தாடும் போது அதிகாரம் கிடைத்தால் என்ன செய்வர் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் திமுகவினர் தங்களது ஆக்டோபஸ் கரங்களால் தொழில்துறையை வளைத்து வேறு யாரும் தொழில் செய்ய விடாமல் அடவடி செய்த கடந்த காலத்தை நாம் மறந்துவிடக் கூடாது இந்து விரோத போக்கில் திமுக தீவிரமானது ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததும் இந்து மதத்தை அளிக்க எத்தனை வழியுண்டோ அத்தனையையும் நடைமுறைப்படுத்தும் என்பதை யாரும் மறுக்க முடியாது அநாகரிகமாக பேசுவதிலும் வன்முறையை தூண்டுவதிலும் திமுகவை யாரும் மிஞ்ச முடியாது கடந்த பத்து ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாததால் திமுகவினர் அதிகார பசியோடு உள்ளனர் ஆட்சி அவர்களின் கையில் கிடைத்தால் தமிழகம் நிர்மூலமாகிவிடும் அதிமுக ஆட்சியில் சில குறைகள் இருக்கலாம் ஆனால் திமுக போல தீய கட்சியாக அதிமுக என்றுமே இருந்தது கிடையாது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கடும் நெருக்கடியான சூழ்நிலையிலும் சிறப்பாகவே ஆட்சி செய்து வருகிறார் மிகவும் எளிமையான மனிதராக அவர் விளங்குகிறார் கொரோனா காலத்தில் அதிமுக அரசு மிக சிறப்பாகவே செயல்படுகிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நன்றாகவே உள்ளது மத துவேசம் இல்லாத கட்சி அதிமுக என்று உறுதியாக கூறலாம் மூன்று ஆண்டுகளாக தமிழகத்தின் வளர்ச்சிப் பணிகள் மிகுந்த அளவில் நடைபெற்று வருவதை யாரும் மறுக்க முடியாது திமுகவை மீண்டும் அரியணை ஏற விடாமல் செய்ய வேண்டியது தமிழக மக்களின் கடமை நன்றி